சென்டர் கிளிப் இருக்குது, குஷி கிளிப் இருக்குது, ஹேர்போ இருக்குது, ஹேர்பேண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிளாக் மெட்டல், ஒயிட் மெட்டல், இல்லை போல் ஒர்க் பண்ண மாதிரி, பெண்டென்ட் ஒர்க் பண்ண மாதிரி, டேசில் ஒர்க்கு, என்ன தான் இல்லை இவங்கக்கிட்ட. 165 ருபீஸ் வருதுங்க. இதில் வந்து ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜோதா அக்பர் செட்டு, இதில் கிட்டத்தட்ட 6 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது. சோக்கர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஒயிட் ஸ்டோனு, கோல்ட் ஸ்டோனு, கலர் ஸ்டோனு எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏடி ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், பிரைடல் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 5500லேருந்து 7500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மேக்கப் கிட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 85 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சிருதுங்க. டிக்டாக் பின்னில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸு, டிக்டாக் பின்னில் வந்துட்டு நமக்கு 20 ருபீஸ்லேருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ ஒரு பாக்ஸ் பேங்கிள்ஸ் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா 495 ருபீஸ் தாங்க வருது நமக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஹேருக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தூரமாக இருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமா வேணும் அப்படின்னா நீங்கள் பிக்சர்ஸ் அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்களா? இந்த மூவிங் இருக்கோ, இந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கோ, அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மாமிஸ் சேனல். நான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பில் தாங்க இருக்கேன். அப்படி என்ன ஷாப் மாமி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு ஹோல்சேல் ஃபேன்சி ஷாப்பில் தான் நான் வந்து இருக்கேன். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவீதியில் ஆர் கோல்டுக்கு பக்கத்து பில்டிங்கில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது, நல்ல மெயின் ரோட்லேயே இருக்குது. நம்ம எங்கேயும் தேடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஷாப்போடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மெயினாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஷாப்பில் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குது, அவங்க நமக்கு என்ன ரேஞ்ச் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஷாப்பில் இருக்கிறவங்கக்கிட்டயே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 5000 ருபீஸ்க்கு வாங்கினா கூட இவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ இல்லை, எங்களால் 5000 ருபீஸ்க்கெல்லாம் வாங்க முடியாது, நாங்களே வந்து ரோட் சைடெல்லாம் ஷாப் வச்சுருக்கோன்னா, இல்லை நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2000 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஷாப்புங்க இது, ரீட்டெயில் வந்து அவைலபிள் கிடையாது. குட்டியாக ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்கிறோம், அப்படி இல்லை எனக்கு ஃபேன்சி ஷாப்பெல்லாம் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைங்க, நான் வீட்டில் வச்சே சேல்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஆன்லைன் மூலமா சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணி தர்றாங்கங்க. இப்போ இங்கே எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க, இங்கே இல்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணணுங்கும்போது கண்டிப்பாக டபுள் சைடு லாபம் வர்ற மாதிரி தான் இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க ஷிப் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துட்றேன், உங்களுக்கு என்னென்ன எல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்குண்டான அமௌண்ட் இவங்களுக்கு அனுப்பினோடனே அவங்க வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 250 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆக்சடைஸ் ஜுவல்ரிஸ் தாங்க இருக்குது. ஆக்சடைஸ்லேயே வந்துட்டு நமக்கு கோல்டு கலரில் வேணும்னாலும் இருக்குது, ரூபி ஸ்டோன்ஸ் ஒட்டின மாதிரியும் வச்சுருக்காங்க. ஒன்றை விட ஒன்று கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது குட்டியாக வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம், உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் இவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செட்டு தாங்க 65 ருபீஸ், வித் இயரிங்ஸே கொடுத்துட்றாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். கோல்டு கலரில் கொடுத்துருக்கறனால நம்ம எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 பீசஸ் வாங்கணுங்க. இப்போ கம்மி விலையில் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 3 பீசஸ் வாங்கணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த செட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 70 ருபீஸ் தாங்க. வித் ஹியரிங்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 ருபீஸ் தான் வருது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச செட்டு, சூப்பராக இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 68 ருபீஸ் தாங்க வருது, வித் ஹியரிங்ஸே வந்துடுது. பெண்டென்ட் மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் உள்ள நெக்லஸ் செட் தான் பார்க்க போகிறோம். வித் ஜும்கா கொடுத்துருக்காங்க, 110 ரூபா வருது இதனுடைய காஸ்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 165 rupees வருதுங்க. இதில் வந்து ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஹியர் ரிங்ஸு, நெத்தி சுட்டி, மோதிரம் எல்லாமே சேர்த்தியே நமக்கு வந்து 165 தான் வருது. ஃபினிஷிங் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சும்மா பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேர்லில் இருக்கக்கூடிய சோக்கர் செட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே வித் ஹியர் ரிங்ஸ் தான். இது 135 rupees வருதுங்க. கிட்டத்தட்ட 6 colors வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேர்லில் இருக்கக்கூடிய சோக்கர் தான் இதுவும். இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. செட் பாருங்கள், 75 rupees வருது இதனுடைய காஸ்ட்டு. பேர்லையே வந்து கோல்டன் கலர் இது பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கொடுத்துருக்குற ஹியர் ரிங்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிங் மாடலில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஸ்டோனில் ஒயிட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சோக்கர் செட்டாக பார்த்துட்ருக்கோம். 102 rupees வருது இதனுடைய காஸ்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது, வித் ஹியரிங்ஸே கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாலுமே பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து 136 rupees இருக்கக்கூடிய சோக்கர் செட்டுங்க, வித் ஹியரிங்ஸே பார்த்துட்ருக்கோம். பேர்ல் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ரெண்டுமே பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கொடுத்துருக்கக்கூடிய ஹியரிங்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 60 rupees தான் வருது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வித் ஹியரிங்ஸே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற செட்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 60 rupees ஆரம்பித்து 200 rupees இருக்கக்கூடிய நெக் செட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு சிலதில் பார்த்துட்டிங்கன்னா ஹியரிங்ஸு, பிரேஸ்லெட்டு, மோதிரம், நெக் செட் எல்லாமே வந்துடும். ஒரு சிலதில் நெக் செட்டும் ஹியரிங்ஸும் இருக்கும், இன்னொரு சிலதில் நெத்தி சுட்டியும் அடிஷ்னலாக இருக்கும். ஒன்றை விட ஒன்று பார்த்துட்டிங்கன்னா டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 200-550 இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். நான் சிங்கிள் சிங்கிளாக ஒவ்வொன்றுக்கும் ரேட் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஒன்றை விட ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த ஜோதா அக்பர் செட்டு, இதில் கிட்டத்தட்ட 6 colors வரைக்கும் இருக்குது. ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் 100-150 வெரைட்டிஸுக்கு மேலே வச்சுருக்காங்க இவங்க. ஒன்றை விட ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சோக்கரெல்லாம் பாருங்கள், போடும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒயிட் மெட்டல் வேணும்னாலும் இருக்குது, பிளாக் மெட்டல் வேணும்னாலும் இருக்குது, ரோஸ் கோல்டும் இருக்குது, ஆன்டிக்கு, மேட்டு எல்லாமே இருக்குங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் பத்தாது, பிகாஸ் வீடியோ லென்த் வந்து பெருசாக போயிடும். அந்த அளவுக்கு இவங்க வந்து கலெக்ஷன்ஸை கூச்சி வச்சுருக்காங்க. சோக்கர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஒயிட் ஸ்டோனு, கோல்ட் ஸ்டோனு, கலர் ஸ்டோனு எல்லாமே வச்சுருக்காங்க. மேட் ஃபினிஷிங்லேயும் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவாக ட்ரெடிஷ்னல் லுக்கோடு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து மேட் ஃபினிஷிங்கில் வேறு கலர்ஸும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரெயின்போ கட் கலரில் வந்துட்டு டைமண்ட் கட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. உண்மையாலுமே ப்ரைடே கூட இது வந்து வியோ பண்ணலாம், அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சோக்கர் பார்த்துட்டிங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷில் வந்து லக்ஷ்மி தாயர் இருக்கிற மாதிரி பதிச்சிருக்காங்க பாருங்கள். 3 places வந்து லக்ஷ்மி தாயார் இருக்காங்க, அவ்வளோ ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்டியான ஹியரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இங்கே ஹியரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 3 rupees நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நான் 3 rupees அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பேரோட ரேட் தான். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா 3-4 rupees அந்த மாதிரி தான் வரும் பேரு. குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெண்டி வெரைட்டிஸ்லேயே வந்துட்டு இவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுட்ருக்காங்கங்க. வந்து ஃபேஸ்புக் மூலயமா, வாட்ஸ்அப் மூலயமா, இல்லை இன்ஸ்டா மூலயமா, எது மூலயமா வேணால் கூட நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 60-200 rupees இருக்கக்கூடிய நெக் செட் கலெக்ஷன்ஸ் தான், ஹாரம் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பிளாக் மெட்டலில் இருக்குது, ஒயிட் மெட்டலில் இருக்குது, அதேமாதிரி வந்து மேட் ஃபினிஷிங்லையும் இருக்குது, கிறிஸ்டலில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவரால் வியூ மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிசைனர் நெக் வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பிளாக் மெட்டலில் இருக்கக்கூடியது இது எல்லாமே.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பெண்டன்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றை விட ஒன்று வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியெல்லாம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா அந்த மாதிரி கூட இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 கலர்ஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. வாட்ஸ்அப் ஆர்டர் கூட பண்ணிக்கலாங்க. மினிமம் 5000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க ஷிப்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து சேரும்போது அதுக்குண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செயினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெண்டன்ட் பாருங்கள், ஃப்ளார் மாடலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 100 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க. ஒன்றை விட ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஒரே மாடல்லலாம் கிடையாதுங்க. எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக யூனிக்காக இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மூலமா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 200லேருந்து 350க்குள்ளே இருக்கக்கூடிய நெக் செட்டுங்க. ஹாரம், நெக்லஸ், இயரிங்ஸ் மூணு அப்படியே செட்டாக வந்துடுது. ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்குங்க. இந்த பிளாக் மெட்டல்லையே இந்த புத்தா ஃபேஸ் வந்த மாதிரி இருக்கக்கூடிய நெக் செட் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு கொடுக்கக்கூடிய இயரிங்ஸ் இது. உண்மையாலுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் லைக் பண்ணுவீங்க இல்லைங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 100லேருந்து 150 வரைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அதாவது நெக்லஸ் மாதிரி வேணும்னாலும் இருக்குது, இல்லை நமக்கு ஹாரம் மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது. அப்படியெல்லாம் வேணாம், எனக்கு வந்து டேசில் ஹேங்கிங்கில் வேணும் அப்படின்னா கூட அது கூட இருக்குங்க இவங்கக்கிட்ட. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நீங்களே வந்து சர்ப்ரைசிங்காக இருப்பீங்க இல்லைங்களா. சென்டர் கிளிப் இருக்குது, குஷி கிளிப் இருக்குது, ஹேர்போ இருக்குது, ஹேர்பேண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஷாப்போடைய ஓனர்கிட்ட வந்து பேச போகிறோங்க. இவர் தான் வந்து ஷாப்போடைய ஓனரு. இப்போ நம்ம குட்டியாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஐடியாஸ் எல்லாம் இவர் எப்படி கொடுப்பாரு, இவர் மூலிமா நமக்கு என்ன ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்கிட்டயே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். எல்லாரும் வணக்கமே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஐட்டம் நம்மக்கிட்ட பர்ச்சேசிங் பண்ணுறோன்னு ஒரு ஐடியாவில் நீங்கள் வரீங்களே, சப்போஸ் வந்து உங்களை இந்த ஐட்டத்தை வந்து என்ன விற்கணுமா, எப்படி வாங்கணுமா, எதுனா உங்களை வந்து தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சுன்னு இருக்கலாம். அதுக்கு வேண்டி நம்ம நாளை வந்து இந்த சப்போஸ் உங்களை வந்து தெரியாமல் இருக்கும்போது அதனால நம்ம வந்து உங்களை இந்த மூவிங் இருக்கோ, இந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கோ, அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதில் வந்து இந்தந்த கலர் ஃபாஸ்ட்டாக போகுமா, இந்தந்த ஐட்டம் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்குது, இப்போ ஜென்ரேஷனோட என்ன ஐட்டம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, அந்த ஐட்டம் வந்து நம்ம கரெக்டாக உங்களை வந்து தெளிவாக வந்து இன்னொரு ஐட்டமே சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களை வந்து நீங்கள் ஐட்டம் எடுக்கும் போது என்ன ரேட்டில் விற்கணும், நமக்கு என்ன ரேட் காஸ்ட் ஆகிருக்குது, அந்த மாதிரி இந்த ஐட்டத்துக்கு என்ன ப்ராஃபிட் வச்சுக்கணும், அதை நீங்கள் வந்து ஐட்டம் எடுக்கும்போது அந்த ஐட்டத்தோட வந்து என்ன ரேட் இருக்குது, அந்த பர்ச்சேசிங்கை நீங்கள் என்ன ரேட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த தன மாதிரி நம்ம எவ்வளோ மார்ஜின் இருக்கணும், அந்த ஐட்டம் தன மாதிரி வந்து மார்ஜின் மாறும். அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக உங்களை வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து நல்லா வந்து உங்களை தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்களே. அதில் நீங்கள் எதுவுமே பேப்பட் வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து நல்லா பொருள் தெளிவான பொருளே அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேமேஜ் பீஸ்லாம் எதுவுமே ஒரு பீஸ் கூட அந்த மாதிரிலாம் வரமாட்டேன் வராது. சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூருக்காரங்கங்களா, வெளியூருக்காரங்களா உங்களை வந்து பார்சலில் வந்து சர்வீஸ் நம்ம கிட்ட ஃபுல்லாக இருக்குது. அது வந்து உங்களை வந்து பார்சலில் வந்து இன்றைக்கி நீங்கள் எடுத்துனாங்களா, உங்களுக்கு வந்து பக்கமாக இருந்தால் நைட்டு இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஒரு நாள் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகும். கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் என்ன அட்ரஸில் இருக்கலாம் அந்த பண்டலில் உங்களுக்கு புக் பண்ணிடுவாங்க. சரிங்கண்ணா. இப்போ உங்ககிட்ட வாட்ஸ்அப் ஆர்டர் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்களா? இப்போ இங்கே வர ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட வாங்கிடுறாங்க, தூரமாக இருக்காங்க, வாட்ஸ்அப் மூலமா வேணும் அப்படின்னா நீங்கள் பிக்சர்ஸ் அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்களா? இதே நீங்கள் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டது வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கரெக்டான கேள்வி தான். வாட்ஸ்அப்பில் எப்படின்னு தெரியுமா, வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ரெகுலர் ஒரு ஐட்டம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணதே ரெண்டாவது ஐட்டமு
உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் மூலியம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்க்வரி பண்ணணுமா, ரேட் விசாரிக்கணுமா, அது வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஐட்டம் வந்து வேறு மாதிரியே தெரியும். அதே மாதிரி வந்து நேரடியாக பார்த்தா ஒரு ஐட்டம் வந்து அதில் ஒரு கலரிட்டியோ அதில் வந்து குவாலிட்டியோ வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போது அதே ஐட்டத்தை அந்த தனி மாதிரி வந்து வேறு ஐட்டமோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்களா. சரி. அதோட அட்லீஸ்ட் உங்களை பெஸ்ட் டு பெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸிங்க. உங்களை ஐட்டம் வந்து நிறைய வெரைட்டிஸ் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் வந்து அடுத்த நாள் இருக்குமா இல்லையான்னு அது வந்து சொல்ல முடியாது. என்ன வந்து ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறது மட்டும், ரீட்டைல் வந்து இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை. ஓன்லி ஃபோர் கடைக்காரங்க மட்டும் தான் நம்ம செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஐட்டம் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும், டெய்லி வந்து போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட நீங்கள் வந்து நேரடியாக பெஸ்ட் இங்கே வந்து பர்ச்சேஸ் டைரெக்டாக பண்ணால் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும். அது தவிர வந்து உங்களை வேறு புது ஐட்டம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற உங்களுக்கு வந்து இப்போவுமே ரெடியாக இருக்கும். ஓகேங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குஷி கிளிப்ஸுங்க. குஷி கிளிப்ஸ்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் கிளிப்ஸு. சென்டர் கிளிப்ஸில் வந்துட்டு எவ்வளோ வெரைட்டிஸு, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம ஒரு அட்டை அப்படியே வாங்குகிற மாதிரி தான் வரும். சிங்கிள் பீஸ் வந்து அவைலபிள் கிடையாது. அதே மாதிரி நமக்கு கிட்ஸுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி விதவிதமான ரப்பர் பேண்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. குஷி கிளிப்லேயே வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கிற மாதிரி தான் கிட்ஸுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டிக்டாக் பின்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸு. டிக்டாக் பின்ல வந்துட்டு நமக்கு 20 ருபீஸ்லேருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். கிட்ஸோட ஹேர்போ கலெக்ஷன்ஸுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே ஒன்றை விட ஒன்று வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிக்டாக் பின்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க, ஃப்ளவர் மாடல் இருக்குது, இல்லை ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக பேர்ல் ஒர்க்கும் கூட பண்ணியிருக்காங்க. ஒன்றை விட ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வந்து நம்ம ஸ்டிக்கர் போட்டு வெரைட்டி தாங்க பார்த்துட்ருக்கோம். சிங்கிள் அட்டை வந்து 3 ரூபா வரும். பட் நம்ம சிங்கிள் வாங்க முடியாது, அப்படியே ஒரு அட்டை தான் எடுக்கிற மாதிரி வரும். 36 ரூபா வரும் இதனுடைய காஸ்ட் வந்துட்டு. இப்போ ஸ்டிக்கர் போட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவரால் வியூ மாதிரி பார்க்கலாம். பெரிய பெரிய அட்டையில் கூட வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றை விட ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது, இல்லை ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணால் 1-2 லாபம் எடுக்கிற மாதிரியாக தான் இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுமே. இங்கே 78 ரூபா தாங்க வருது. இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். காதில் மாட்டக்கூடிய ரிங்ஸுங்க, ரிங்ஸ்லேயே வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பாக்ஸ் பேங்கிள்ஸ் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா 495 ருபீஸ் தாங்க வருது நமக்கு. இது வந்து குட்டி சைஸ், நமக்கு சில்ட்ரன் சைஸ்லேருந்தே வந்துட்டு பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பேங்கிள்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா 495 வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. 110லேருந்து 210 வரைக்கும் வந்துட்டு இவங்கக்கிட்ட சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ரேட் வந்து மார்க்கெட்டை பொறுத்த மாதிரி ரேட் வந்து மாறிட்டுருக்கும். டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இவங்கக்கிட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மெட்டல் பேங்கிள்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. ஒன்றை விட ஒன்று பார்த்துக்கும்போது டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மிக்சட் சைஸஸில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இப்போ பேங்கிள்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜிம்கி ஹேங் ஆகிற மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாம் இப்போ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அந்த மாதிரி கூட இவங்க வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாக் மெட்டல்லையும் இருக்குது, கோல்டில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது, ஒயிட்டில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 செட்ஸ் வரும். 6ஸுமே வந்து வேறு வேறு சைஸ் தான் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா த்ரெட் பேங்கிள்ஸுங்க. த்ரெட் பேங்கிள்ஸ்லேயே வந்து எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒயிட் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. 65 ரூபா வருது இது அப்படியே செட்டு. ஒரு பாக்ஸில் வந்துட்டு 6 செட்ஸ் வரும். 2 சைஸ் வந்து மிக்ஸ் ஆகி வருதுங்க. 3 சைஸ் மிக்ஸ் ஆகி வருது. 2 4 2 6 2 8 3 சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு பாக்ஸில். இது பார்த்துட்டிங்கன்னா அதை விட கிராண்டான கலெக்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது இது உண்மையாலுமே.
நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ரோஸ் கோல்டில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸுங்க, இது அப்படியே செட்டு பார்த்துட்டிங்கன்னா 110 rupees வருது. நெக்ஸ்ட்டு த்ரெட் பேங்கிள்ஸ்லேயே வந்து மெஹந்தி கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து 3 sizes அவைலபிளாக இருக்குது ஒரு பாக்ஸில். இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய செட்டு அப்படியே ஃபுல்லாக ஹாரம், நெக்லஸ்ஸு, கம்மல், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜடவில்ல, வங்கி, இடுப்பு கொட்டியானம் அப்படியே செட்டு வந்துடுதுங்க. நமக்கு 1800 rupees 3000 rupees இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ட்ரெடிஷ்னல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்றை விட ஒன்று செட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இதுக்கு கொடுத்துருக்குற இந்த ஜடவில்லெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாந்த்பாலி மாடலில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லக்ஷ்மி தாயாராக பதிச்சிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 layer இருக்கக்கூடிய செட் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்குண்டான செட் இது எல்லாமே வந்து 2 layerங்க, சோக்கர் அண்ட் பெரிய ஹாரம், அதுக்குண்டான செட் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஏடி ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், பிரைடல் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 5500 7500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து செட் செட்டாக பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு, ஹாரம் சோக்கர் கொடுத்த மாதிரி இருக்குது. இது வந்து அதுக்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ப்யூர் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரிசப்ஷனுக்கெல்லாம் இது வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய செட்டு. பிங்க் ஸ்டோனுங்க, பீகாக் வந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சேல்ஸுக்கு தாங்க, இங்கே ரெண்ட்டுக்கெல்லாம் அவைலபிள் கிடையாது. இது வந்து அதுக்கு வரக்கூடிய செட்டு. நார்மல் ஸ்டோன்ஸில் கூட இவங்கக்கிட்ட செட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. 1800 2000 மேலே போகும். அதில் நம்ம ஒரு கலெக்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதான் வந்து அந்த பரதநாட்டியம் செட்டுங்க, எவ்வளோ வெரைட்டிஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து வங்கி, இது ஹாரம், இது வந்து ஒட்டியானம் வருது, இது வந்து நெத்தி சுட்டி இந்த பெண்டன்ட்டோடையே கொடுத்துட்றாங்க, இது வந்து நெக்லஸ்ஸு, இது வந்து ராக்கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது இது வந்து பெரிய ஜும்கா வித்து 2 வளையல். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காது மாட்டல், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 800 rupees வருது இதனுடைய காஸ்ட்டு. இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10 rupees வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் மட்டும் சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் காட்டிடுறேன். இயரிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. நான் காட்டக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஹோல்சேலில் தாங்க, ரீட்டெயில் வந்து கிடையாது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. 1-2 pieces வந்து வாங்க முடியாது. ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் கூட இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கும் கூட பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜும்காவில் வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இயரிங்ஸில் கூட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 varieties ஆஃப் ஜும்காஸ் வச்சுருக்காங்கங்க. உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்றை விட ஒன்று பம்பலாக ரிங் டைப்பில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது பாருங்கள். ஜும்காலேயே வந்து இன்னொரு வெரைட்டி, ஜும்காலே வந்து இது பீகாக் வந்த மாதிரியான மாடல், இதுலேயும் கலர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் கூட இருக்குது பாருங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. மேலே லீஃப் வந்த மாதிரி இருக்குது. இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் இருக்குது. ஜும்கா மட்டும் இல்லைங்க, சாந்த்பாலி மாடல்ஸில் கூட இவங்க வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மாறிட்டே இருக்குங்க. இந்த வாட்டி பார்க்குற கலெக்ஷன்ஸ் அடுத்த வாட்டி இருக்காது, அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மீனாக்காரி ஜிம்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ரிங் மாடலில் நமக்கு ஜிம்கா வேணும் அப்படின்னா கூட அது கூட இருக்குதுங்க. இது ரிங்லேயே வந்துட்டு வேறு மாடலான ஜிம்கா. இதுலேயும் வந்து கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஆக்சுவலி எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குதுங்க. இது பிளாக் மெட்டலில் இருக்கக்கூடிய ஜிம்கா வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஜிம்காஸ், ஒரு வெரைட்டி ஆஃப் இயர்ரிங்ஸுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸ்டோன் ஜிம்காஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இது. இது ஒரு வெரைட்டிங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்கக்கிட்ட என்னென்னலாம் இயர்ரிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் வியூ மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நானே கிட்டத்தட்ட 100 கலெக்ஷன்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. கூடிய ஹேர்போ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்ஸுக்கு உண்டான ஹேர்போ கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, வேறு வேறு டிசைன்ஸ்லேயும் இருக்குது. பாருங்கள், இப்போ யங் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரியான பேண்ட்ஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சென்டர் கிளிப்ஸ் எல்லாம், ஸ்டோன் வச்ச சென்டர் கிளிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சிங்கிள் கலரில் வேணும்னாலும் இருக்குது, மல்டி கலர்ஸில் வேணும்னாலும் இருக்குது. கிட்ஸுக்கு உண்டான செட்டுங்க, செயின், தோடு, மோதிரம், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது. இது வந்து ஹேர் பேண்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸுங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கைக்கு பிரேஸ்லெட் மோதிரத்தோடு வரும் இல்லைங்களா, அது கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் கோல்டு கலர்லேயும் இருக்குது, ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஹேருக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது கூட இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது இது அப்படின்ட்டு. இப்போது சிங்கிள் கலர்ஸில் வேணாம், மல்டி கலர் வாங்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு போகலாம், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது கலெக்ஷன்ஸ் பாருங்கள், அப்படியே பேக்கெட்டு எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கலெக்ஷன் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ப்ரைடலுக்கெல்லாம் வேணும்னா ஜடையில் இந்த ஃப்ளாரை அப்படியே இந்த மாதிரி யூபின் வடிவத்தில் கொடுத்துட்றாங்க, நம்ம ஜடையில் அப்படியே குத்திடலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வச்சு அலங்காரம் பண்ணும்போது. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, பார்க்கும்போது நேச்சுரல் ஃப்ளார் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ரோசஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதை விட எல்லா கலர்ஸுமே வந்து ஷாப்பில் இருக்குது, நான் செலக்டிவ் பீசஸ் மட்டும் பிக் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். மேட் ஃபினிஷிங்லேயே வந்து இவங்க பிரேஸ்லெட் வெரைட்டிஸ் கூட வச்சுருக்காங்க, ரூபி ஸ்டோன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிங்கிள் கலர்ஸ்லேயும் இருக்குது, டபுள் கலர்லேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹேர் பேண்ட் வெரைட்டிஸுங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நான் காட்டினேன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து எனக்கு பத்தாது, அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. ஒன்றை விட ஒன்று பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நிறைய டார்க் கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஹேர் பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான். இந்த செக்ஷனே ஃபுல்லாக ஹேர் பேண்டுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாடல், நார்மலான வேணி வேணும் அப்படின்னா கூட அது கூட இருக்குதுங்க பாருங்கள். இதுலேயும் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஹேர் போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எந்த மாதிரியெல்லாம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோலேயே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் மாடலில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட வச்சுருக்காங்க, நேச்சுரலாகவே இருக்குங்க, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து நெயில் பாலிஷ் வெரைட்டிஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸ் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேர் பன் போட்டோம்னா அந்த ஹேர் பன்னில் இதை அப்படியே வச்சுக்கலாம், அந்த மாதிரியான மாடல்ஸ் இதெல்லாமே. இந்த மாதிரி கூட இருக்குது. இது வந்து ஹியூடா பியூட்டியோடது, இது வந்து எஸ்பிஎல்ஜியோடது. குழந்தைங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பாசி வெரைட்டிஸ் மட்டும் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்றை விட ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வந்து பசங்களுக்கு உண்டானது, ஜென்ஸுக்கு பசங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க வந்து காதெல்லாம் குத்துவாங்க இல்லைங்களா, அதுக்கு தேவையான ஹியரிங்கு, அவங்களுக்கு தேவையான செயின்ஸு, பிரேஸ்லெட்ஸு எல்லாமே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி கூட இப்போல்லாம் புள்ளிங்கோ அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட இருக்குங்க இங்கே.
நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்கப் கிட் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேக்கப் கிட்ல குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து கலர்ஸ் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. மேக்கப் கிட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 85 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சிருதுங்க. இது வந்து ஏடிஎஸோட மேக்கப் கிட். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஐ ஷேடோஸ் எல்லாம் இதுலேருந்து இது இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இது ரெண்டுமே காம்பேக்கு. இது வந்து ரெண்டு ரூச்சி. இதெல்லாம் வந்து லிப்ஸ்டிக்குங்க. இதுக்கு உண்டான ஸ்பஞ்சும் ப்ரஷஸும் வந்து இங்கே கீழே கொடுத்துருவாங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இது செட் அப்படியே. ஆக்சுவலி இந்த பேலட்டோட டிசைன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சங்கு மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோவும் ப்ரான்சர் வித்து ஹைலைட்டர்ஸும் தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட்டு 60 ருபீஸ்லேருந்தே 250 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். வித்து ஷிம்மர் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த ஐஷேடோ பேலட்டு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 12-15 கலர்ஸ் வருது இதில். பார்த்துட்ருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா இந்த மேக்கப் கிட் தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து 4 கலர்ஸில் வந்து நமக்கு காம்பாக்ட் பவுடர் கொடுத்துருக்காங்க. 2 வந்து கிளிட்டராகவும் 2 வந்து மேட் ஃபினிஷ்லையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஐஷேடோஸ். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ப்ரஷ்ஷு, லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா, ஷார்ப்னர், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளிட்டரில் வரக்கூடிய ஐஷேடோ. இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோன்னா ரூச்சு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப்ஸ்டிக்குங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். காஸ்ட் வந்துட்டு 1000 ருபீஸ் வருது நமக்கு. இதில் எல்லாமே இருக்குது. நம்ம எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிறதே இல்லை. லிப்ஸ்டிக் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ஷேட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லிப்ஸ்டிக் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸுங்க. ஆனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வருது இது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதனோட ஃபினிஷிங் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பேங்கிள்ஸ்லேயே வந்து 100 வெரைட்டிஸுக்கு மேலே வச்சுருக்காங்கங்க. உண்மையாலுமே ஒன்றை விட ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாரீ பின்னுங்க. சாரீ பின்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டோன்னா கொண்டே பின்னுங்க. ஃப்ரெஞ்சு பேடெல்லாம் போட்டோன்னா கூட அதுக்கு கூட வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பிரைடல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜடை அலங்காரத்துக்கெல்லாம் வந்து ஜடைக்கு ஃபுல்லாக வைப்போம் இல்லைங்களா, அது கூட தனியாக அப்படியே செட்டாக கிடைக்குதுங்க நமக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. நான் ஒரு பீஸ் மட்டும் பிக் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமா மாமி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி, ட்விட்டர் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வேணும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ.